என்ன பண்ணுவானு தெரியல. 27 வருஷம் ஆச்சு எனக்கு இந்த இடத்த உருவாக்குறது. அப்பணம் பாட்டணும் யாரும் தூக்கி கொடுத்துடல. வாங்க மக்களே, இன்னைக்கு நம்ம பார்க்க போற வீடியோஸ் எதை பத்தினா 9வது எபிசோட் பார்த்தாச்சு, இது 10வது எபிசோட். வாங்க வீடியோக்குள்ள போலாம். கடம்பாயிடும் பா முருகா, கதிர்வேல் குமாரா மருகா, துடிவேல் அரசர் கரசே, வடிவேல் அருள்வாய் மலர்வாய். முருகன் இருக்கிற இடத்தை பூரா நம்ம மீட்கலாம், அது எங்குன்னு சொல்ல முடியும். குக்கே சுப்பிரமணியம் அது எங்கிறது யா கர்நாடகா, நீ கொடுக்க மாட்டாங்க, நீ சேர்த்துக்கிட்டியா, அது எங்கிட்ட குடியாரு கேட்கலாம். ஏன் திருத்தணிய வந்து ஆந்திரா எடுத்துக்கிட்டு பார்த்தாங்க, மோபோசி கடுமையா போறோம். கர்நாடகால இருக்க சுப்பிரமணிய சுவாமி கோயில் இருக்குல்ல, சோ அதை வந்து நம்மளோட தான், சோ அதை நம்ம பேசி வாங்கிக்கலாம். ஏன்னா நம்ம எல்லைகள் எங்கெங்கெல்லாம் பிரிக்கப்பட்டிருக்கோ, முருகனுக்கு எங்கெங்கெல்லாம் அந்த ஆர்ஜின் கோயில் இருக்குல்ல, அப்போ இருந்து ஒரு 3000-4000 வருடங்களுக்கு முன்னாடி எல்லாம் கர்நாடகா ஆந்திராலாம் கிடையவே கிடையாது, எந்த ஒரு பிரிவினையும் கிடையாது. ஸோ அப்போ ஆந்திரா கர்நாடகாவில் இருக்கக்கூடிய எல்லை பகுதியில், அதாவது அவங்க எல்லை பகுதியில் இருக்கக்கூடிய முருகன் டெம்பிள்ஸ்லாம் எங்கே இருக்கோ அதெல்லாம் நம்மளுடைய எல்லையில் வரும். அதாவது நம்மளோட டெரிட்டரின்னு சொல்லுவாங்கல்ல, இப்போ ஒரு சிங்கம் ஒரு புலி இருக்குன்னா காட்டுக்குள்ளே போகும்போது ஒரு யூரிங் பாஸ் பண்ணி ஒரு அடையாளம் செஞ்சுட்டு போவோம், இது என்னோட இல்லை இதுக்குள்ள வரக்கூடாதுன்னு சொல்லுங்கள. அந்த மாதிரி எங்கெங்கெல்லாம் படையெடுத்து போகிறோமோ, எங்கெல்லாம் நம்ம ஆண்டோமோ, அதாவது ராஜ்யம் பண்ணாங்களோ, அந்த ராஜ்யம் பண்ணிட்டுலாம் அவங்களுடைய அடையாளத்தை உருவாக்கியிருப்பாங்க. அதுதான் மிகப்பெரிய சாம்ராஜ்யங்கள், மிகப்பெரிய கோயில்கள்னு சொல்லுவாங்க. ராஜராஜ சோழன் எங்கே போனாலும் சிவலிங்கம் சிவகோயில் கட்டுவாருன்னு சொல்லுவாங்கல்ல, அவங்களுடைய டெரிட்டரி அவங்களுடைய ஏரியான் காட்டுறதுக்காக. ஸோ அதே மாதிரி கர்நாடகாவில் இருக்கிற சுப்பிரமணிய சுவாமி அந்த கோயில் நம்மளோட தான் சொல்லலாம், ஆக்சுவலாக கிளைம் பண்ணலாம். நிறைய விஷயங்கள் இங்கே ரிவீல் ஆகும். திருத்தணியை வந்து ஆந்திரா எடுக்க பார்த்துருக்கு. ஸோ அப்போ வந்து மாப்போசின்னு சொல்லி ஒருத்தர் தான் போராடி, பயங்கரமாக போராடி, இந்த மாதிரி வரலாற்றில் இருக்குப்பாரு, புராணங்களில் இருக்குப்பாரு, உங்கள் புராணங்கள்ல இருக்காங்கட்டோன்னே தெலுங்கு மலையாளம் கன்னடம் இந்த மாதிரி லாங்குவேஜ்லாம் தமிழ்லேருந்து போனது தானே. ஸோ அப்போ இவங்களுடைய வரலாறுன்னு ஒன்று இருக்குன்னா அது இங்கேருந்து போனதாக இருக்கும். ஸோ அவங்க அமைதியாக இருந்துக்கிட்டாங்க, கொடுத்துட்டாங்க, அதனால தான் நம்ம திருத்தணி நம்மகிட்ட இருக்கு இப்போ. ஸோ இல்லைன்னா ஆந்திராவில் தான் இருந்திருக்கும். ஸோ திருப்பதி இப்படி போச்சு, அந்த மாதிரி திருப்பதி கோவிலே தமிழ் கல்வெட்டு தான் இருக்குது. ஸோ அங்கேயும் போராடி இருந்தோம் அப்படின்னா திருப்பதி நேற்று நம்மகிட்ட தான் இருந்திருக்கும். இதெல்லாம் அப்புறம் அதை அப்புறம் பேசிக்கலாம். இன்னும் நிறைய விஷயங்கள் சொல்லிட்டு இருக்காரு கவனிங்க. என்னை பொறுத்த வரைக்கும் என்னன்னா, முருகர் வந்து இறந்த இடம் வந்து அதுவும் கர்நாடகாவா இருக்குமோனு எனக்கு ஒரு சந்தேகமா இருக்கு. பிறந்ததும் ஒரு இடம், இறந்ததும் ஒரு இடம், கிட்டத்தட்ட வேற வேணா பெலகோலா அப்படின்னு ஒண்ணு எடுக்க தெரியுமா? முருகன் வந்து பிறந்த இடமும் இறந்த இடமும் ஒன்னா இருக்குமோ அப்படின்றத இவர் கொஞ்சம் டவுட் பண்றாரு, கன்ஃபார்ம் பண்ணல. பட் ஆனா இவருக்கோட இவரோட டவுட்ஸ் எல்லாமே ஓரளவுக்கு சிமிலரா கனெக்ட் ஆகுது. மிகப்பெரிய தலைவர்கள் சொல்லக்கூடிய ஒரு சில ஆட்களுக்கெல்லாம் அந்த பிறந்ததும் இறந்ததும் அந்த ஒரே தேதி வரும். முத்துராமலிங்க தேவர் அவர்கள் கூட பிறந்த தேதியும் இறந்த தேதியும் ஒரே நாள் வருது. ஸோ இதே மாதிரி நிறைய பேருக்கு இருக்கு. அதாவது ராஜராஜ சோழனும் இறந்த இடத்து, அதாவது பிறந்த இடத்துலேயே திருப்பி இறக்கணும் அப்படின்னு நினைக்கிறாங்கல்ல, ஸோ நம்ம வாழ்ந்த இடத்துலயே சாகணும் அப்படின்னு நினைப்பாங்கல்ல, அந்த ஒரு விஷயத்த தான் இங்க சொல்ல வராங்க. அப்போ முருகன் வந்து அந்த சுப்பிரமணிய சுவாமி அந்த கர்நாடகாவில் இருக்கக்கூடிய அந்த கோயில் தான் பிறந்திருக்காரு, அங்கதான் அப்ப இறந்துருக்கணும்னு ஆசைப்பட்டிருப்பாரு. நம்ம எங்க பிறந்தாலும் அங்கதான் அப்படின்னு ஒரு விஷயத்த அவர் வைக்கிறாரு. இங்க அது கன்ஃபர்மேஷன் பண்றதுக்காக நிறைய விஷயங்கள் சொல்றாரு, அதுதான் இங்க முக்கியமான விஷயமே. அங்க சரவண மாதா ஒரு கோயில் ஒண்ணு இருக்கு தெரியுமா, மேல திறந்த மேரியோட ஒரு சரவண பேலகோலா, மைசூருக்கு பக்கத்துல இருக்குது, மைசூருக்கு பக்கத்துல இருக்குது, மைசூருக்கு பக்கத்துல இருக்குது சரவண பேலகோலா. இங்க மார்க் பண்ணக்கூடிய வேர்ட்ஸ் என்ன அப்படின்னா, சரவண பேலகோலா அப்படின்ற வார்த்தையை தவிர்த்துட்டு அடுத்த வார்த்தை அவர் சொல்றது கவனிச்சிங்களா, மைசூர் பக்கத்துல, மைசூர் பக்கத்துல, மைசூர் இங்க கனெக்ட் ஆகுதா, மைசூர் பாண்டியன் இப்ப என்ன பண்ணிட்டு இருக்காரு, முருகன் தான் முருகன் தான் முருகன் தான் அப்படியே மார்ல அடிச்சுட்டு ஓடுறாப்புல இல்லை. இது காரணம் என்ன, எல்லாத்துக்கும் காரணம் முருகன், எல்லா ஆரிஜினும் முருகன், எண்டிங்கும் முருகன், இப்படி எல்லாத்துலேயும் முருகன் அவரை உள்ள திணிக்கிற காரணம் என்ன, கந்தனை மேலத்தை கொண்டு வராங்க. ஏற்கனவே இருந்த முருகன் மறைக்கிறதுக்கு கந்தனை அப்போ பூஸ்டப் பண்ணாங்க. நீங்க எங்க தேடினாலும் முருகு என்ற ஆற்றலுக்கான அந்த மனிதருக்கான எந்த ஒரு வரலாறு சோடு இருக்காது. அப்படி அழிச்சிட்டாங்க, செதச்சு எடுத்துட்டாங்க. நம்மளுடைய மெமரிஸ்ல, ஜெனட்டிக் மெமரிஸ்ல தான் அதெல்லாம் இருக்கு. அதில் ஒரு சில இடங்கள்ல வேணா வாய் வெளிச்சொல்லா, இல்லை காரு காரு காத்து கருப்பு அப்படின்ற ஒரு பேர்களா மாறி மறைச்சு ஒரு சில ஸ்டோரிஸ் கடத்தப்பட்டிருக்கு. அதெல்லாம் ஃபியூச்சர்ல எல்லாத்தையும் கோர்த்து ஒரு மிகப்பெரிய ஸ்டோரியா பண்ணுவோம், முருகு அப்படின்ற ஒரு ஆற்றலை பத்தி பேசுவோம். அது இப்போதைக்கு பண்ண முடியாது, ஏன்னா நமக்கு இவங்களுக்கு இருக்கக்கூடிய எவிடன்ஸ் கூட மறைச்சு வச்சு மேலோட்டமாக தான் சொல்லியிருக்காங்க. பட் நம்மளோட ரகசியமே கிடையவே கிடையாது, ஒன்று கூட கிடையாது. அது நமக்கு டீட்டெயில்டாக உள்ளே போகணும். இவங்க நிறைய இடத்துல மறைச்சு மறைச்சு வச்சுப்பாங்க, அந்த ரெண்டு கேம் ஆடுவாங்கல்ல கந்தன் முருகன், அதை நம்ம டீட்டெயிலாக பார்த்தா தான் நமக்கு கிளியராக புரியும். ஸோ அதனால இந்த முருகனை பற்றி ஒரு வீடியோ கண்டிப்பாக நம்ம பண்ணி ஆகணும். இப்போ முதல்ல அந்த கந்தனை பற்றி ஃபுல்லாக முடிச்சுக்கலாம். சரவணா பெலகுலா, மைசூர் பக்கத்தில் மைசூர் பாண்டியன் முருகனை தூக்கிட்டு வராப்புல, அந்த முருகன்ற பேருக்குள்ளே இருக்கவர் தான் கந்தன். அந்த கந்தனை தூக்கிட்டு வராரு. இதே மைசூர் கூட்டங்கள்லாம் தலையில் இருக்கக்கூடிய அந்த தோகையை கவனிங்க, மைசூர் கூட்டத்தில் வச்சிருக்கக்கூடிய அந்த கிரீடத்தை கவனிங்க. காஸ்மோரா படத்தை நான் டீகோட் பண்ணியிருப்பேன், காஸ்மோரா படத்துக்கும் மைசூர் கூட்டத்துக்கும் கனெக்ஷன் இருக்குது, அதை நம்ம டீட்டெயிலாகவே சொல்லியிருக்கோம். அந்த கிரீடம் இருக்குது பார்த்தீங்களா, அந்த கிரீடத்தில் இருக்கக்கூடிய அந்த மயில் தொகை மாதிரி ஒரு டிசைன் இருக்கும்,
இதை அப்படியே போய் பழனி முருகன்ல இருக்கக்கூடிய ராஜா அவங்களை செக் பண்ணி பாருங்க, விஷயம் புரியும் உங்களுக்கு. ஆனா அதுல இருக்கிறவர் யாரும் தீர்த்தங்கர் 2500 வருஷத்துக்கு முன்னாடி வாழ்ந்த ஒரு மன்னன் தான், சந்திரகுப்த மௌரியர் தான் அங்க வந்து இருந்தாருன்னு சொல்றாரு. அந்த மைசூர் பக்கத்துல கூட சரவணம் பலகுலா அந்த இடம் இருக்குல்ல, அந்த இடத்துல ஒரு மிகப்பெரிய ஸ்டாச்சு இருக்கு, அந்த நிர்வாணமான ஒரு ஸ்டாச்சு இருக்கு. இந்த ஸ்டாச்சுவை பத்தி டிசிபி நிறைய டைம் பேசிருக்காரு, நானும் கவனிச்சிருக்கேன். பட் ஆனா அந்த ஸ்டாச்சு யாரு அப்படின்னா சந்திரகுப்த மௌரியர் அப்படின்னு சொல்றாங்க, அவர் தான் அங்க இருக்காருன்னு சொல்றாங்க. அதுக்கான எவிடன்ஸ் எல்லாமே இருக்க மாட்டேன். இங்க ரகசியம் இனிமேதான் அறிவிலாக போகுது. ஒரு இடம் இருக்கு அப்படின்னா இப்ப ரீசெண்டா நிறைய விஷயங்கள் இப்ப கனெக்ட் ஆகும். அந்த கனெக்ட் ஆகிற விஷயங்களை டாட்டிங்க பிடிச்சிட்டு வாங்க. பாகுபலி படத்துல எப்படி பாகுபலி வந்து இப்போ பல்வாள் தேவனுக்கு ஒரு சிலை எழுப்புவாங்க, அந்த சிலை வந்து நிற்கும் பெரிய ஒரு 100 அடி சிலை அல்லவா அப்படின்னு சொல்லி நிமித்துவாங்க. நிமித்தம் போது என்ன ஆகுது அப்படின்னா பின்னாடி இது பாகுபலி பாகுபலின்னு இந்த மக்கள் மத்தியில் இருக்கக்கூடிய அந்த பாகுபலியோட பிம்பம் பெருசாக உருவாகும். அப்போ அந்த 100 அடி சிலைக்கு முன்னாடி 1000 அடி சிலை பெருசாக வரும். இது நீ எங்கே கனெக்ட் பண்ணணும் அப்படின்னா காந்தியை மறைக்கிறதுக்கு பட்டேலுக்கு சிலை வச்சாங்க, இதை அப்படியே பாகுபலியோட கனெக்ட் பண்ணி பாருங்க. அந்த பாகுபலி படம் வந்து அதாவது கற்பனை கதையோ இல்லை இல்லாத ஒரு கதையோ கிடையாது. முருகு, கந்து, விநாயகர், சிவபெருமான், ராஜமாதா, மீனாட்சி இவங்க எல்லாரையும் கொலாப்பி ஒரு காவிய கதை எடுக்கப்பட்டது தான் பாகுபலி. இவ்வளவுதான் விஷயம். பெரும்பாலும் வந்து பிறந்த இடத்துல போய் இறக்கணும்னு சில பேருக்கு வந்து என்ன வரும், ராஜராஜ சோழனுக்கு அந்த மாதிரி வந்துருக்கு. ராஜராஜ சோழன் அப்படிதான் பண்ணியிருக்காப்ல, அவர் பிறந்த இடத்துக்கே வந்து இறந்துருக்காரு அப்படிங்கிற மாதிரி இப்போதைக்கு கண்டுபிடிச்சிருக்காங்க. அதுக்கான எவிடன்ஸ் எதுவும் அவர் கொடுக்கல. பட் நம்மளும் அதை பத்தி டீட்டெயிலாக தேடலை. அது பத்தி தகவல் தெரிஞ்சுன்னா கீழே கமெண்ட் பண்ணி பண்ணுங்க. ஏன்னா எல்லாத்தையும் ஒரே வீடியோலாம் கொடுக்க முடியாது, அது எல்லாமே பெரிய பெரிய வரலாறா இருக்கும். ஸோ அங்கங்க ஒரு துணுக்குகள் கொடுக்கணும், அதை வச்சு நீங்க தேடி பாருங்க சைட்ல, உங்களுக்கு ஒரு விஷயம் கிடைக்கும். எல்லாத்தையுமே நானே செய்யணும் அப்படின்னா எனக்கு ஒரு 10 தலை 10 கை 10 கால் 10 பீஸ் இருக்கணும். ஸோ அப்போதான் ஒரு 10 பேர் கூட வேலை பார்த்தாதான் ஒரு நாளைக்கு ஒரு 5-6 வீடியோ நினச்சி அடிச்சு தட்டி விட முடியும். ஓகே மகளே, இது அடுத்த லைன் கவனிங்களே தான் முக்கியமான விஷயமே. கிட்டத்தட்ட ஜீவசமாதி மாதிரி தான். ஏன் இவருக்கு ஜனாதிபதி அப்துல் கலாம் என்ன ஆச்சு, அவர் பிறந்த ஊர்லயே பண்ணாங்களே ஜீவசமாதி மாதிரியா அப்படின்னு சொல்லி விஜய் கேக்குறாரு. கரெக்ட் தானே, ஒருத்தவங்க வந்து அடக்கம் செய்யறாங்க அப்படின்னா அவர் ஜீவசமாதி மாதிரி தான், அவங்க அங்கதான் இருப்பாங்க. இது அந்த அந்த ஜீவசமாதிக்கான அந்த அந்த ஆற்றல் இருக்குல்ல, இந்த அனைத்தையும் அந்த தேகத்துக்குள்ள இருக்கிற தேக பாடி இருக்கு, அந்த ஆஸ்ட்ரல் பாடி இருக்குல்ல, அதெல்லாம் கட்டுப்படுத்தி ஒரு பிரபஞ்சத்தை புரிஞ்சுக்கிட்டு உட்கார்றது பேரு ஜீவசமாதி. ஜென்ரலாக நார்மலாக வாழ்ந்து நல்லா வாழ்ந்துட்டு இறந்து போய் ஒரு அடக்கம் பண்ணுறாங்கல்ல, அது வந்து அந்த இடத்துல அவங்க குலதெய்வம் மாதிரி, அதாவது முன்னோர்கள் மாதிரி, அவங்களையும் வழிபட்டால் ஒரு கிளை ஒரு சில விஷயங்கள் அவங்களால பண்ண முடியும். அவங்களுக்கு மரியாதை கொடுத்து அவங்களை வணங்கினீங்கன்னா கண்டிப்பாக அவங்க உங்களுக்கு இந்த வெளியே இருக்கக்கூடிய ஒரு சில இந்த தேர்டுக்கு மேலே இருக்கல 4th அந்த மாதிரி விஷயங்கள் அதுலேருந்து வரக்கூடிய சிக்கல்களை அவங்க சரி பண்ணுவாங்க. ஆனால் தேகத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு பிரபஞ்சத்தை பற்றி புரிஞ்சுக்கிட்டு உட்காந்துடுறாங்கல்ல, அதுதான் ஜீவசமாதி. அந்த ஜீவசமாதி அடையிறாங்க பாருங்க, அவங்க தான் ஆற்றல் எடுப்பாங்க, அவங்க தான் உங்களை பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணும், அவங்க தான் பயங்கரமாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. அதே மாதிரி தான் ஜனாதிபதியை பற்றி சொல்கிறாங்கல்ல அப்துல் கலாம், அப்துல் கலாமும் எங்கேயோ போய் பெரிய லெவலில் இருந்தார், இப்போ எங்கே இருக்கார், அவங்க பிறந்த ஊரில் தான் அவருக்கு கட்டியிருக்காங்க. காரணம் என்ன, அவங்களுடைய ஆசைகள். இப்படி தான் பல பேருக்கான ஆசைகள் இருக்கும். முருகனுக்கும் இதே மாதிரி தான், சரவண பலவுகளாக கூட அந்த சுப்பிரமணியா அந்த டெம்பிள் இருக்குல்ல முன்னாடி பேசி வந்தோம்ல, அந்த டெம்பிளில் தான் அங்கே தான் பறந்துருக்காரு. அது இப்போ டெம்பிள், அந்த டைமில் அது வேற மாதிரி இருந்திருக்கலாம். ஸோ அந்த இடத்துலயே அவருக்கு ஜீவசமதி அடைக்கிருக்கலாம் அப்படின்றத அவர் கிளைம் பண்றாரு. இதுல மைசூர்ல இருக்கக்கூடிய சரவண பெலகோலா இருக்கு இல்லையா, அது வந்து இப்ப இருக்கிறது வந்து 2500 ஆண்டுகளுக்கு முன்னாடி இருந்த சந்திரகுப்த மௌரியர். 2500 வருடங்களான இந்த வரலாறு, சந்திரகுப்த மௌரியர் இருக்காரு அப்போ 2500 வருடங்களுக்கு முன்னாடி அவருடைய அடக்கம் அதாவது ஜீவசமாதி அடைஞ்சிருக்காரு. அவங்க ஜீவசமாதின்னு சொல்லலாம் இல்ல அவருடைய சமாதின்னு சொல்லலாம், என்ன வேணா சொல்லலாம். அவர் வந்து உறங்கும் இடம்னு வச்சுக்கோங்க, அந்த இடத்துல வந்து அவர் அடக்கம் பண்ணியிருக்காங்க. இங்கே ஒரு என்ன ஒரு ட்விஸ்ட் வருது அப்படின்னா, நான் முன்னாடி என்ன சொன்னேன், பல்வாள் தேவனோட ஸ்டாச்சு இங்கே இருக்குது, அதுக்கு மேலே பாகுபலியோட ஸ்டாச்சு பெருசாக வந்துச்சுல, இதே மாதிரி ஒருத்தனுடைய அடையாளத்தை அழிக்கணும் அப்படின்னா ஒரு ஒரு சின்ன வயசில் கூட நம்ம நிறைய இடத்துல கவனிச்சிருப்போம், ஒரு கோடு போட்டுருவாங்க, இந்த கோடை அழிக்கவும் கூடாது, இது பெருசாகவும் ஆக்கக்கூடாது, ஆனால் இந்த கோடை சின்னதாகணும்னு சொல்லுவாங்க. இப்போ இந்த கோடை அழிச்சாதான் அது சின்னதாகும். அப்போ என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, அந்த கோடை போட்டுட்டு அதை விட பெரிய கோடை பக்கத்தில் போட்டிங்கன்னா இந்த கோடு சின்னதாகிடும். இது உங்களுக்கு புரியுன்னு நினைக்கிறேன், சின்ன குழந்தைங்களுக்கு புரியுதுக்காக இந்த விஷயம் சொல்கிறேன். ஸோ ஒரு ஒரு கோடை சின்னதாக்கணும்னா அதை விட பெரிய கோடு போட்டாலே போதும். ஒரு பெரிய மனிதரை மறைக்கணும் அப்படின்னா அதை விட பெரிய மனிதர் இருந்ததா உங்க மண்டல திணிச்சா போதும். இப்போ ஜெயினர்கள் அதை கையில் வச்சு வச்சிருக்காங்க, அதனால அது ஜெயினருது சந்திரகுப்த மௌரியர் தான், அது முருகருக்கு சம்மந்தம் இல்லைன்றாங்க. ஆனா எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா, அதுக்கு முன்னாடி முருகர் அங்க இருந்தது, முருகர் வரலாறு மறைக்கிறதுக்கு சந்திரகுப்த இதை பெருசாகிட்டாங்க. இப்ப நான் சொன்னது உங்களுக்கு கனெக்ட் ஆச்சா, அவர் சொல்ற விஷயம் உங்களுக்கு கனெக்ட் ஆயிருக்குமே நேரத்தில். ஸோ பாகுபலி ஒரு கோடு, ஒரு மில்லிய கோடு கோட்டுக்கு அந்த பக்கம் இருந்தால் நான் எல்லாமே, இந்த பக்கம் இருந்தால் ரொம்ப கேட்டவன்.
சோ அந்த மாதிரிதான் நடந்துட்டு இருக்கு. அந்த ஏற்கனவே அந்த முருகருடைய சமாதிய இல்லையா, அதை வந்து ஆப் பண்ணிட்டு, அதாவது அவருடைய நினைவு சின்னத்தை ஆப் பண்ணிட்டு இவருதை தூக்கி இருக்கலாம். இவர் பிடிக்காதவன், முருகர் பிடிக்காதவன். இப்பதான் கலை நடப்புக்கு வராரு. அதாவது இப்ப ரீசன் நடந்துட்டு இல்ல, கலை அரசியல் அதுக்குள்ள சேர்த்து கனெக்ட் பண்ணி பேசுறாரு. இது வந்து இவர் நிறைய விஷயங்கள் பேசுறாரு, அவர் வயது முதிர்ச்சிக்காக ஏத்த மாதிரி பேசுறாரு. பட் நம்ம அப்படி கிடையாது, நம்மளோட ஆடியன்ஸ் எல்லாம் 24 வயசுல இருந்து 60 வயசு ஆள் வரை பாக்குறாங்க நம்ம வீடியோஸ. சோ அப்ப எல்லாருக்குமே போய் சேரணும்னா அவங்க வீட்டுல ஒரு பையன் எப்படி பேசுவானோ அந்த மாதிரி பேசணும்தான் புரியும். நானும் உட்காந்து புலமையா பேசிட்டு வந்து அந்த விக்கிபீடியால என்ன போட்டிருக்கோ அதை அப்படியே வாசிச்சு ஒப்புச்சேன்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கு மதனுக்கு ஒரு வீடியோ நீங்க பாத்துட்டு போயிடலாம், தமிழ் போக்கிசன் வீடியோ பாத்துட்டு போயிடலாம், என் வீடியோ பார்க்க தேவையில்லை. சோ நம்மளுக்கு ஒரு யூனிக் இருக்கணும், அதுக்காக தான் ஒரு சிலர் கமெண்ட் பண்ணிருந்தாங்க, அதுக்காக சொல்லிட்டு இருக்கேன். அந்த ஏற்கனவே அந்த முருகருடைய சமாதிய இல்லையா, அதை வந்து ஆப் பண்ணிட்டு, அதாவது அவருடைய நினைவு சின்னத்தை ஆப் பண்ணிட்டு இவரது தூக்கி இருக்கலாம். அமுக்குறதுக்கு, முருகனுடைய அந்த இடத்த அமுக்குறதுக்கு. இப்போ ஒரு ஜீவ சமாதி இருக்குன்னா அந்த இடத்துல நமக்கு ஒரு ஆற்றல் இருக்கும், அதை அமுக்கி டம்மி பண்ணணும்னா என்ன பண்ணணும் அப்படின்னா, அவங்க டம்மி ஆகாது. நீங்க அங்க போய் கும்பிட போறது யாரை கும்பிடுவீங்க? அங்க வந்து அந்த வேற ஒரு மன்னருடைய சமாதி இருக்கு, அவர் பேரை சொல்லிதான் அங்க போய் பாப்பீங்க. அவருக்கு பேரை சொல்லிதான் அங்க எல்லாமே நடக்கும். உள்ள இருக்கிறது யாரு? கந்தன். கந்தனை மறைச்சிட்டு மேல அவரை கொண்டு வந்துட்டாங்க அப்படின்னா அங்க அவருடைய இது டம்மி ஆயிரும். அவருடைய ஆற்றலுமே எந்திக்காது, உங்களுக்கு சப்போர்ட் பண்ணாது. எப்படி அப்படி சப்போர்ட் பண்ணாம இருந்திருக்கும் அப்படின்னா, உங்க முன்னோர்கள் நீங்க மதிக்காம இருந்தீங்க அப்படின்னா உங்களுக்கு அவங்க உதவ மாட்டாங்க, வேடிக்கைதான் பார்ப்பாங்க. நீங்க படுற கஷ்டத்துக்குலாம் காரணம் என்ன? அவங்க நீங்க மதிக்காம இருந்தாலும் கஷ்டப்படுறீங்க. அவங்க நீங்க என்னைக்கு மதிக்கிறீங்களோ அன்னைக்கு கண்டிப்பா அவங்க கூட வந்து துணையா நிற்பாங்க. அவங்க வெயிட் பண்ணிட்டே இருப்பாங்க, உங்களை எப்படா நம்மளோட மதிப்பாங்க, நம்ம எப்படா அண்டர்ஸ்டாண்ட் பண்ணி. நீங்க ஒரு கதவை திறந்து விட்டீங்கன்னா அது உள்ள வரும். ஸோ நீங்க அங்க போயிட்டு அந்த சந்திரகுப்த மௌரியர் அவரை போய் கும்பிட்டு இருந்தீங்கன்னா முருகன்ற அந்த கந்த நாட்டல் எங்க வெளியே வரும், அது எப்படி அந்த வரலாறு எப்படி வெளியே வரும்? இந்த மாதிரி தான் எல்லாருமே டம்மி பண்ணியிருக்காங்க. இதை நீங்க எங்க பொருத்தி பார்க்கணும் அப்படின்னா, இப்ப டிசிபி ஒரு வேலை பார்த்தாரு பாத்தீங்களா, ஏற்கனவே அவங்க குலதெய்வம் ஒன்று அங்கே இருந்திருக்கு, அந்த குலதெய்வத்துக்கு மேல பாம்பை போட்டு வேற வேற விஷயங்கள் ஸ்டாச்சுலாம் உள்ள வச்சு சப்தகன்னின்னு சொல்லிட்டு இந்த 7 ராயல் லேடிஸ் ஒன்று உள்ள திணிச்சிட்டாரு பாத்தீங்களா, இந்த மாதிரி தான் திணிப்பு நடந்திருக்கு. அப்ப அந்த இடத்துல என்ன ஆகும், உங்க முன்னோர்கள் என்ன பண்ணுவாங்க? என்ன முட்டா பேர் நான் இங்கே இருக்கேன், என்னை விட்டுட்டு நீ வேற யாரையும் கும்பிடுக்கிறீங்க, அப்ப போடான்னு சொல்லிட்டு அது மூட்டை கடிச்சு எங்கிட்டா போயிடும், இல்ல கண்டுக்காம இருந்துடும், இல்ல கண்டிப்பா உங்களுக்கு தொந்தரவு கொடுக்கும். ஸோ இந்த மாதிரி பல விஷயங்கள் இருக்கு. இந்த விஷயங்கள்லாம் நுணுக்கமான விஷயம். மனிதர்கள் கடைசி வரைக்கும், அதாவது தமிழர்கள் நாம பூர்வகுடிகள் எல்லாமே கஷ்டப்படுறது காரணம் இந்த மாதிரி விஷயங்கள் தான். இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம கூட இருந்துகிட்டே தோண்டி தோண்டி உள்ள தள்ளி விட்டுறாங்க. நல்லவங்க மாதிரி வந்துட்டு நான் கட்டுடுத்தேன் அல்லவா அப்படின்னு வந்துட்டு ஒரு சீமான் மாதிரி யாரோ ஒருத்தர் வந்துட்டான், யாரோ ஒருத்தர் சீமான் சொல்லல, அந்த மாதிரி ஒருத்தர் குறுக்குத்தனமா ஒருத்தர் வந்தான்னு வச்சுக்க, வந்தா என்னன்னா நாளையும் தூக்கிட்டு அதுக்கு மேல பெருசா விட்டு கட்டுறா அப்படின்னு நாளையும் சின்னதாகிடுவானுங்கல்ல, உனக்கு புரியுதுல்ல? சின்னதாகிட்டானா அதுதான் நிக்கும், இது நிக்காது. இன்னும் கிளியரா புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இப்ப சீமான நிறைய டைம் என்ன சொல்லிட்டு இருக்காரு, கடற்கரைக்கான உங்களுக்கு சுடுகாடாடா அப்படின்னு சொல்லி பேசுறாப்புல, அவர் என்ன சொல்றாரு, கிரிக்கை மாதிரி ஒருத்தர் உள்ள வந்தானா மீன் வந்து அந்த பேரை வேற சொல்றாப்புல, சீமான் மாதிரி ஒருத்தர்லாம் ஆட்சிக்கு வந்தாருன்னா ஒரு 50 வருஷம் அவர் ஆள்றாரு அப்படின்னா சுடுகாடு வீட்டுல அந்த மெரினா பீச் இருக்குல்ல, அந்த மெரினா பீச் இருக்கக்கூடிய எல்லாத்தையும் ஆஃப் பண்றதுக்கு அதை விட பெருசா ஏதாச்சும் பண்ணி விட்டாருன்னா அவர் சொல்லாம போதே சொல்லிட்டாப்புல, நான் எல்லாத்தையும் தூக்கிடுவேன்னு சொல்லி சொல்லிட்டாப்புல. ஸோ அப்போ இதுதான் நடந்திருக்கு. ஒருத்தன் ஆட்சிக்கு வரும்போது இன்னொருத்தனுடைய அந்த அடையாளத்தை அழிக்கிறது, இன்னொருத்தன் ஆட்சிக்கு வரும்போது இவனோட அடையாளத்தை அழிக்கிறது, இதுதான் நடந்துகிட்டு இருக்கு. கடைசி வரைக்கும் எவனுமே உண்மையை புரிஞ்சுக்க முடியாதுங்க, இதாங்க உண்மை. இப்போ நான் இருக்கேன்னு வச்சுக்கோங்களேன், நான் வந்து ஒரு இடத்துல இப்போ வீடியோ பேசிக்கிட்டு இருக்கேன், இந்த வீடியோ ஒருத்தன் வந்து என்னமோ பண்ணி ஏதோ பண்ணி அழிச்சிட்டு நான் வந்து எங்கேயும் இல்லைன்னு வச்சுக்கோங்க, இதை அழிச்சு அவன் வேற மாதிரி கொண்டு போய் வேற இடத்துல அது என்னோட பேரையே மாற்றிடுவான், கதிர்ன்ற பேர் மாற்றி ஒரு 2-3 லெட்டரை மாற்றி கார்த்திக்னு போட்டுருவான், முடிச்சு விட்டுருக்கேன். இந்த கார்த்திக்ன்ற பேரில் என்னோட விஷயங்கள்லாம் பேசுவாங்க, கடைசி வேற மாதிரி பேசிட்டு போயிடுவாங்க. ஸ்டார்டிங்லேருந்து ஒரு பாதி தூரம் வரைக்கும் கதிர் என்ன பேசினாலும் அதை அப்படியே பேசிட்டு வருவாங்க. கடைசி என்ன தெரியுமா, அந்த பேர் பக்கத்துல கே வருது இல்ல, கதிர் கார்த்திக் அப்படின்னு ஒரு பேர் மாத்துறாங்க இல்ல, அந்த கார்த்திக்ன்ற பேர் மாத்துறதுக்கான அர்த்தம் என்ன தெரியுமா, நம்ம சரசியத்தை அப்படியே தோண்டி பேசி நீங்க எல்லாம் அப்படியே வந்து சேருவீங்க. சேரும் போது கடைசி என்ன பண்ணுவாங்கன்னா டோட்டலாக சேஞ்ச் பண்ணி திருப்பி நீங்கள் ஆசீர்வாதத்தை வணங்குங்கன்னு சொல்லிட்டு திருப்பி அந்த ராயல் லேடிஸை வணங்க வச்சுட்டு போயிட்டே இருப்பாங்க. இவ்வளவுதான் நம்ம சொல்லிட்டு இருக்கிறது, ஒரே ஒரு விஷயம் தான். அப்போ இருந்து இப்போ வரைக்கும் எப்பயுமே முன்னோர்கள் வழிபடுங்க, உங்களுடைய குலசாமியை வழிபடுங்க, உங்களுடைய வம்சத்தை உங்கள் ஃபேமிலியே நீங்கள் வழங்க போகிறீங்க. யார் வழங்க போகிறீங்க, கிறிஸ்டினாக இருக்கட்டும், முஸ்லீமாக இருக்கட்டும், யாரை வேணால் நீங்கள் ரெண்டு போங்க, அது நமக்கு பிரச்சனையே கிடையாது. ஆனால் உங்கள் ஃபேமிலியை நீங்கள் வழங்குங்க, அவங்க உங்களுக்கு கண்டிப்பாக ப்ரொடெக்ட் பண்ணுவாங்க. இவ்வளோ தான். இது ஏன் நீங்கள் காம்ப்ளிகேட் பண்ணுறீங்க, இது இந்துக்களுக்கு, இது முஸ்லீமுக்கு, இது கிறிஸ்டின், எதுவுமே கிடையாது. உங்களுடைய முன்னோர்கள் உங்கள் முன்னோர்கள் தான், அவங்க எதை வேணால் வணங்கிட்டு போட்டோம், அவங்க யாரை வேணால் ரெண்டு போட்டோம், கருப்போ சிகப்போ வெள்ளையோ பச்சையோ இப்போலாம் நமக்கு தேவையே கிடையாது. நீங்கள் உங்கள் முன்னோர்கள் வணங்குங்க, அவ்வளோ தான். அதுக்கான பலனை நீங்கள் அனுபவிப்பீங்க, வேறு ஒன்றுமே கிடையாது. இங்கே நிறைய விஷயம் சொல்லுவார். ஜெயினர்கள் வந்து அந்த சரவண பலவலா இருக்குல்ல, அந்த கோயிலை டேக் ஓவர் பண்ணி வச்சுருக்காங்க. இந்த சந்திரகுப்த மௌரியர் வந்து ஜெயின மனத்தை சேர்ந்தவர் போல. ஸோ அவங்க தான் இப்போ டேக் ஓவர் பண்ணியிருக்காங்க. ஜெயினர்கள் அப்படின்ற ஒரு விஷயத்தை பற்றி தேடுங்க, நிறைய விஷயம் தெரியும். நம்ம டிசிபி ஜெயினரை பற்றி நிறையா பேசுவாப்பில், ஆனால் இந்த சந்திரகுப்த மௌரியர் அங்கே இருக்க ஸ்டாச்சு இந்த வரலாறை பற்றி அவர் பேசியிருந்தால் தான் அவர் மதிப்பார். இவர் மைசூர் கூட்டம்,
அவங்க வேற கூட்டம். இப்படிதான் அரசாங்கத்துல நீ நீயா நானும் இப்ப நம்ம சொல்லிட்டு இருக்கோம்ல, இப்போ டிஎம்கே ஆட்சியில் இருக்கும்போது கடற்கரை ஓரம் அவங்க சமாதியா இருக்கு, இப்ப சீமான் ஆட்சிக்கு வந்தா என்ன ஆகும் நினைச்சு பாருங்க, எல்லாம் அழிப்பாருல்ல. இதேதான் டிசிபியும் மைசூர் கூட்டமும் இன்னொரு கூட்டமும் இப்படிதான் நடந்துகிட்டு இருக்கு. ஆனா கடைசி வரைக்கும் உண்மை தெரியாம முட்டாளா இருக்கக்கூடிய ஆட்கள் யாரு, மனிதர்கள் மட்டும்தான். பாருங்க அப்ப புரியல, இப்ப புரியுது, இப்ப புரியுது. குஜராத்ல பிறந்தவர் யாரு? காந்தி. நல்லா தெரியும் உலகத்துல இருக்கிறவங்களுக்கு, குஜராத்ல பிறந்து இந்தியா ஃபேமஸ் ஆகி வேர்ல்டு ஃபேமஸ் ஆனவர் காந்தி. கிட்டத்தட்ட நம்ம முருகன் மாதிரி தான் அவர், கிட்டத்தட்ட நம்ம முருகன் மாதிரி தான் அவர். குஜராத்ல பிறந்து, குஜராத்ல பிறந்து, குஜராத்ல பிறந்து. கந்தனை பத்தி பேசும்போது அந்த கந்தன் கதாபாத்திரத்தை ஏத்த எல்லாத்தையுமே பேசிதான் ஆகணும். அவர் என்ன சொல்றாரு பாத்தீங்கன்னா, குஜராத்தில் பிறந்து காந்தி உலகம் முழுக்க எல்லாருமே தெரிஞ்ச விஷயம் தாங்க குஜராத்தில் பிறந்ததுன்னு. இன்னொரு விஷயம் புரியாமல் இருக்கும், காந்தியோட கதாபாத்திரம் என்ன? கந்தன் கதாபாத்திரம். அந்த கந்தன் அதில் எங்கே பிறந்தாரு? குஜராத்காரரு. அப்போ இந்த இதுதான் நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம், மீனாட்சி அவங்க குஜராத், அப்போ அவங்களுக்கு குழந்தையாக சொல்லப்பட ஆட்களும் குஜராத் தானே. இதுதான் நம்மளும் சொல்லிக்கிட்டு இருக்கோம், கந்தன் கூட்டம், கந்தன் கூட்டம், கந்தன் கூட்டம்னு. அதுக்காக தானே நம்முடைய பாரத பிரதமர் மயில் தொகையை போய் கடலுக்குள்ள வச்சாரு. மயில் தொகை யாரை குறிச்சது நீங்களே சொல்லுங்க, கந்தனை குறிச்சது தானே. ஸோ அந்த கந்தனை குறிச்ச விஷயத்த எதுக்கு அவர்த்திக்கிட்டு தெரியணும்? தெரியும், குஜராத்தில் முதலமைச்சர் இருந்து ரொம்ப நாளாக முதலமைச்சர் இருந்தது யார்? பிரதமர், பாரத பிரதமர் நரேந்திர மோடி. எல்லாமே கனெக்ஷன். இந்த கனெக்ஷனை புரிஞ்சுக்க தெரியாதுன்னா நம்ம முட்டாள தான் இருக்கணும் கடைசி வரைக்கும். குஜராத்தில் இருந்து வளர்ந்தவர் அது அப்படின்றத தெளிவாக சொல்லிட்டாரு. உலகம் முழுக்க சேர்ந்தது, உலகம் முழுக்க புகழ் பெற்றாரு நம்ம முருகன் போல. இதுதான் நாங்கள் சொல்கிறோம், கந்தன் கூட்டம், குஜராத் கூட்டம், மீனாட்சி அம்மன் கோவிலுக்கு எதுக்கு குஜராத்லேருந்து ஆள் குமிகிறாங்க பார்க்க வர்றதுக்கு? மோடியும் எதுக்கு குஜராத் இந்த மதுரை மீனாட்சி அம்மன் பற்றி போய் புகழ்ந்து பேசணும்? சௌராஷ்டிரா எதுக்கு மீனாட்சி அம்மன் கோவிலை சுற்றி இருக்கணும்? கள்ளழகர் ராத்தில் இறங்கும் போது எதுக்கு சௌராஷ்டிரா மூன்று மாவடி அப்படின்னு சொல்லிக்கிட்டு அவ்வளோ கூட்டமாக வந்து பார்க்கணும்? எல்லாத்துக்கும் கனெக்ஷன் இருக்குங்க. ஆனால் இப்போ நம்ம சொல்லக்கூடிய விஷயத்த ஆணித்தரமாக குத்தி சொல்கிறது தான் இங்கே விஷயம் இல்லை. ஏன்னா ஆதாரம் சொல்லக்கூடிய விஷயத்தை எல்லாத்தையும் அழிச்சிட்டாங்க, மேலோட்டமாக சொல்லக்கூடிய ரகசியத்தை மட்டும் கடத்திருக்காங்க. இப்போ இதை எப்படி நம்ம ப்ரூவ் பண்ண முடியும் சொல்லுங்கள்? இப்படி தான் நடந்தது, நான் வரதுன்னு சொன்னால் சரியாயிருமா? நீங்களும் உள்ள உணர்ந்து நீங்கள் அதை அனுபவிக்கணும், அதை ஃபீல் பண்ணணும், அப்போ தான் உங்களுக்கு விஷயம் புரியும். இல்லாட்டி நான் சொல்கிறதான் சும்மா ஏதோ கற்பனை கதை, ஏதோ புனைவு அப்படின்னு தான் நினைப்பீங்க. அது நம்ம பிரச்சனை கிடையாது, நமக்கு தெரிஞ்சதை நம்ம சொல்லிகிட்டு இருக்கோம், அதை புரிஞ்சுக்கிட்டு வரேன் வரட்டும். இல்லாட்டி ஒன்றும் பிரச்சனை இல்லை, நீங்கள் இப்போ வாழ்ந்துட்டு இருக்க இந்த கற்பனை உலகத்துக்குள்ளேயே வாழ்ந்துக்கோங்க, உங்களை யாரும் தொந்தரவு பண்ண போகிறது இல்லை. காந்தியை பிடிக்காத ஆர்எஸ்எஸ் காரங்க பட்டேல் சிலையை பெருசாக்கி காந்தியை டமி பண்ணிட்டான். அதே மாதிரிதான் மைசூர்ல சரவண பெலகுலான்ற இடத்துல முருகனுடைய வரலாறு டமி பண்ணி பல்வாள் தேவன் இருக்காப்ல இல்ல, அந்த பல்வாள் தேவன் மரியாதையை கிடைக்கிற மாதிரி பாகுபலி சில பெருசா வந்து இதா மறந்துச்சு. அதே மாதிரி பாகுபலின்னு சொல்லக்கூடிய வசதிதான் சரவண பெலகுலால இருக்கு. அது வந்து மௌரிய சந்திரகுப்த மௌரியல் அவருடைய ஸ்டாச்சுவை பெருசா வச்சு கந்தனுடைய டம்மி ஆகிட்டாங்க. கந்தன் கூட்டமும் அதுக்கு ஆப்போசிட்ல இன்னொரு கூட்டம் இருக்கும், அஸ்கனசிக் செபடிக். ஆனால் ரெண்டும் ஒரே கூட்டம் தான். ஆனால் குடும்பங்கள் பதவிக்காக சண்டை போகிறது. உனக்கு ஒரு சில ரகசியம் தெரியும், எனக்கு ஒரு சில ரகசியம் தெரியும். இந்த ரெண்டு ரகசியத்தையும் மாற்றி மாற்றி ரகசியமாக வச்சுக்கிட்டு மக்களை மட்டும் முட்டாளாக்கிட்டே இருக்கணும். ஆனால் அதிகாரத்துக்கு நம்ம ரெண்டு பேர் தான் இருக்கணும். இதுதான் நடந்துட்டு இருக்கு. கந்தன் இருக்கானா கந்தனுக்கு அகெயின்ஸ்டாக ஒரு கூட்டம் இருக்க தான் செய்யும். இவங்க ரெண்டு விதத்தையும் ஒழிக்கணும்னு நினச்ச கூட்டம் தான் மனித கூட்டம். இதுதான் விஷயம், புரிஞ்சுக்கோங்க. ஓகே, பாகுபலியில் அந்த மேட்ரு, அப்புறம் சரவண பலாவில் இந்த மேட்ரு, காந்திக்கு பட்டேல் மேட்ரு, இப்படி தான் இது அடுத்தடுத்து அடுத்து அடுத்து நடந்துக்கிட்டே இருக்குது. இதை புரிஞ்சிக்க கூடாது நீங்கள். அதனால அவங்க உங்களுக்கு கல்வின்ற ஒரு கல்வி கொடுத்துருக்காங்க, வாழ்க்கைன்ற ஒரு வாழ்க்கை கொடுத்துருக்காங்க, நாகரிக கட்டமைப்பு அப்படின்ற ஒரு கட்டமைப்பில் அவங்களை ஆள வச்சுருக்காங்க. இது எல்லாம் உண்மைன்னு சொல்லி உங்களை நம்ப வச்சுருக்காங்க. இது மட்டும்தான் அவங்களுடைய ஆகச்சிறந்த ஒரு கட்டமைப்பு. அவங்கள பார்த்து நம்ம ஒரே ஒரு விஷயம் கற்றுக்கணும், ஒற்றுமை இருக்காங்க, அதில் ஒரு யூனிக்னஸ் இருக்குது. அவங்க இதில் ஒரு ஒற்றுமை இருந்தனால தான் பல ஆண்டு காலங்களாக அவங்க அரண்மனையிலே, அதாவது ராஜ்யத்திலே இருக்காங்க, ராஜாங்கத்திலே இருக்காங்க, ராஜாக்களாகவே இருக்காங்க. கடைசி வரைக்கும் நம்ம அடிமையாக இருந்து அவங்களுக்கு சேவை செஞ்சுக்கிட்டே இருந்திருக்கோம். அப்போ எவ்வளோ பெரிய கட்டமைப்பு, இந்த கட்டமைப்பை எப்படி நான் ஒரு நாளாக முடிக்க முடியும்? இணையதள போராளிகள் ஒரு ஆள்னாலும் முடிக்க முடியுமா? வாய்ப்பே கிடையாது. மனிதர்கள் அனைவரும் ஒன்று சேரணும், எல்லா மனிதரும் ஒன்று சேருமா? அப்படி சேர்ந்து தான் எல்லா பிரச்சனையும் முடிஞ்சிருமே, அது நடக்காது. ஒரு குறிப்பிட்ட மக்கள் சேருவாங்க, உண்மை தெரிஞ்சு வருவாங்க, அவங்களுக்காக மட்டும்தான் நம்ம வேலை பார்க்குறோம். எல்லாத்துக்காகலாம் கிடையாது. அறிவை பயன்படுத்துகிறவனுக்கு தான் அடுத்து சர்வே பண்ண முடியும். சர்வே ஆஃப் ஃபிட்னஸ்ன்னு சொல்லுவாங்கல்ல, அங்கே வலிமையானது மட்டும்தான் உயிர் பிழைக்கும், அதாவது வலிமையானது மட்டும்தான் தப்பி பிழைக்கும். அதான் 500,000. சரவண பெலகுலால வந்து மறைந்த இடமா இருக்கணும்னா அந்த சுப்பிரமணியம் அங்க இடத்துல பிறந்த இடம் பக்கத்து போதலா இருக்கு போல. சோ இந்த போய் நம்ம ஆள்கிட்ட சொல்லுவோம்ல, நம்ம மக்கள்கிட்ட சொல்லுவோம்ல, இப்ப நம்ம சொல்லிக்கிட்டு இருக்கோம்ல, இது என்ன பண்ணுவாங்க தெரியுமா? அந்த முருகன் மேல பற்று அதிகமா இருக்கும்ல,
யோசிச்சு பாருங்க, 42 வருஷமா எங்க வீட்டுல எங்க அப்பாவே போறாரு அப்படின்னா அவர்கிட்ட போய் நான் சொன்னா புரிஞ்சுப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? இவர் ஒரு வாழ்ந்தவரு, நம்மள மாதிரிதான் சதையும் பிண்டமா இருந்தாரு, சண்டை போட்டாரு, ஒரு கட்டத்துக்கு மேல இறந்துருக்காரு அப்படின்னு சொன்னா எங்க வீட்டுல ஏத்துப்பாங்கன்னு நினைக்கிறீங்களா? அந்த மனப்பக்குவம் இருக்காது. அந்த மனப்பக்குவம் இருக்கவங்க எல்லாம் யாரோ அவங்க எல்லாருமே ஒன்று சேரணும். உண்மையை தெரிஞ்சுக்கிறதுக்கு நாம தான் மெனக்கெடணும். அதுக்காக ஒரு விஷயத்தை நான் ரொம்ப நாள் நம்பிட்டேன். நான் வந்து ஒரு நான் ஒரு முஸ்லீம்மான், எனக்கு வந்து இந்த குரான்ல இதில் சொல்றதுதான் எனக்கு ரொம்ப முக்கியம், அதை மட்டும்தான் நான் நம்புவேன்னு சொல்றது வந்து முட்டாள்தனம் தான். அந்த குரான் ஒரு விஷயம் இருக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க இருந்தீங்கல்ல, அதை பத்தி வரலாறு ஒன்று இருக்குல்ல. குரான் வர்றதுக்கு முன்னாடி, நபிகள் வர்றதுக்கு முன்னாடியுமே முகலாயர்கள் இருந்தாங்க. அவங்களுடைய வரலாறு நாகரிகமா மறந்துருமா இல்லை அழிஞ்சிருமா? கிடையாது. ஸோ அதுக்கு முன்னாடியும் உங்களுக்கு வரலாறு இருக்கு, அதுக்கு பின்னாடியும் வரலாறு இருக்கு. இது வரலாம், அந்த குர்ஆன் நபிகள் இவங்க வராமல் இருந்தாலும் உங்களுக்கு வரலாறு இருந்திருக்கும். ஸோ அப்போ நிரந்தரம்னு ஒரு விஷயம் இருக்கு. அந்த நிரந்தரமான விஷயம் உண்மையா பொய்யா அதை மட்டும் எடுத்துக்கோங்க. அதே தான் கிறிஸ்டின்க்கும். ஜீசஸ் வர்றதுக்கு முன்னாடி, ஜீசஸ்க்கு வர்றதுக்கு பின்னாடி, இப்படி ஆக்கிட்டாங்க உலகம் முழுக்க. ஆனால் ஜீசஸ் மட்டும்தான் இந்த உலகத்துக்கே மிகப்பெரிய ஆளா? யோசிச்சு பாருங்க, எவ்வளோ பேர் இருக்காங்க, நமக்கு தெரியாம இன்ன வரைக்கும் மறைக்கப்பட்ட ஆட்களும் ஏகப்பட்ட பேர் இருக்காங்க. எக்ஸாம்பிள் சொல்ல போனால் சிவபெருமான் தான் ஒட்டுமொத்த குளம் உலகத்துக்குமே முக்கியமான ஆளுன்ற மாதிரி தான் இருக்கு பல நாகரிகங்களில் சொல்லப்படுது. அப்போது அந்த சிவபெருமான் தான் வச்சுருக்கணும், சிவபெருமான் தான் வச்சு பேசியிருக்கணும், சிவபெருமானுக்கு முன் சிவபெருமானுக்கு பின் அப்படி தான் வச்சுருக்கணும். அது ஏன் வைக்கலை? அங்கே தான் ரகசியம் அடிபடுது. அவங்களும் அந்த டைமிங்கில் அதை பண்ணியிருப்பாங்க. பண்ணி அதுக்கப்புறம் இப்போ இது அதை ஆரம்பிச்சிருப்பான் பாருங்க. ஒருத்தன் நம்ம தான்டா அது உலகத்தை, நம்ம கடுத்தாண்டா எல்லாமே இருக்கணும் அப்படின்னு நினைப்பான் பாருங்க. அது எல்லா டைமும் எல்லா காலகட்டங்களும் நினச்சிருக்காங்க. இதுதான் நடந்துகிட்டு இருந்திருக்கு. இது கடைசி வரைக்கும் இந்த சாதாரண மக்கள் வந்து இது எல்லாத்தையும் கேட்டு 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 அடிமையாக, அந்த மனித சமூகத்தை மட்டும் அடிமையாகவே வச்சுருக்கணுங்க. அதுதாங்க இங்கே முக்கியமான பாயிண்ட்டு. இந்த பூமியை பொறுத்த வரைக்கும் ஆதியில் ஒரு பிளான் போட்டாங்க, மனித கூட்டத்தை உள்ளே வச்சு, அதாவது மனித கூட்டம் இப்போ இருக்க மாதிரி அப்போ இல்லை நம்ம இந்த பூமிக்குள்ள வரும்போது. ஸோ இங்கே வரும்போது நம்மளை அடிமைப்படுத்தணும், இங்கே இங்கே ஒரு சிறை வைக்கணும். அந்த சிறை வைக்கிறதுக்காக தான் இவ்வளோ பிளானிங் போட்டாங்க, அது சக்ஸஸும் ஆயிருக்காங்க. இதை உடச்சி திருப்பி நம்ம அந்த பறந்த ஜோதி உலகம் இருக்குல்ல, அதாவது ஒரு வெளிய பிரபஞ்சம், அதோட ஐக்கியமாய் மிகப்பெரிய ஒரு இடத்துக்கு போகணும். நம்ம வந்த இடத்துக்கு திருப்பி போகணும். அதுக்கான வேலையை நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இப்போ நம்ம ஆரம்பிச்சுட்ருக்கோம். இதெல்லாம் பிள்ளையாக சொல்லி தான் போட்டிருக்கோம். இன்றைக்கி நான் பேசி நாளைக்கெல்லாம் இதை முடிக்க முடியாதுங்க. இன்றைக்கி நான் விதையை போட்டுக்கிட்டு இருக்கேன், நாளைக்கு அறுவடை பண்ணுங்க. உட்காந்து அவ்வளோதான். இதை போய் சொன்னீங்கன்னா தமிழே நம்மளை கல்லால் அடிப்பாங்க. குருவர் யாரு, எவ்வளோ பெரிய கடவுள், அவர் போய் பிறந்தார்னு வேறு சொல்றியா, அவருக்கு எதிராக பிறப்பு இறப்பு. அதாவது இந்த சரவணன், முருகன் இவங்கெல்லாம் நம்பக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க, ஆன்மீகத்தில் நாட்டம் இருக்கக்கூடிய ஆட்கள் என்ன பண்ணுவாங்க அப்படின்றத சொல்லியாச்சு. ஆன்மீகமே இல்லை, கடவுளே இல்லை, நாங்கள்லாம் கருப்பு சட்டை போட்டுருக்கோங்க, பெரிய அரிஸ்ட் அப்படின்னு சொல்லக்கூடிய ஆட்கள் இருக்காங்களா, பகுத்தறிவு பகலவர்கள் இருக்காங்கல்ல, அவங்கெல்லாம் என்ன சொல்லுவாங்கன்னா என்ன கிண்டல் பண்ணியான்னு ஒரு பக்கம் கல்லாடி, இது இந்த ஆட்டுக்கூட்டம் மாதிரி இருக்குது அவங்க, ஆட்டுக்கூட்டம் மாதிரி இருக்குது அவங்க, ஆட்டுக்கூட்டம் மாதிரி இருக்குது அவங்க. இதுலயே இன்னொருத்தன் நாத்திகன்னு இருப்பான், எதுவுமே நம்ப மாட்டான், கடவுளே இல்ல, முருகன் ஒருத்தன் இருந்தானா, அவன் வேற பிறந்தானா, அவன் இறந்தானா, கடவுளே இல்லைன்னு இருக்கோம், நீ என்ன வாழ்ந்தாராம், பிறந்தாரா, வேண்டாரா, என்னமோ சொல்லிட்டு இருக்க அப்படின்னு சொல்லிட்டு இது ஒரு பக்கத்து காயடிப்பாங்க. கடைசி வரைக்கும் நீ உண்மையை தெரிஞ்சுக்கவே முடியாது. நீ யோசிச்சு பாருங்க, ரெண்டு டீம் இருக்குங்க, எல்லா இடத்துலயும் ரெண்டு ரெண்டு டீம் இருக்கு, ஒவ்வொரு இடத்துக்கும் மாறும்னு வச்சுக்கோங்களேன். தமிழ்நாட்டை பொறுத்த வரைக்கும் ஒரு பக்கம் கடவுள், ஒரு பக்கம் கடவுள் இல்ல, இவ்வளவுதான். ஒவ்வொரு இடத்துலயும் அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி ஒரு சில இடங்கள்லாம் சாதி தான் பெருசா இருக்கும். நான் அந்த சாதி, நீ இந்த சாதி, இது ரெண்டு தான் இருக்கும். அந்த இடத்துல என்ன பண்ணுவாங்கன்னா அவங்க சாதியா மறிக்குவாங்க. அவங்க எல்லா இடத்துலயும் மக்களை பிரிச்சு வச்சு ஆளுவாங்க, இவ்வளவுதான் விஷயமே தவிர பெயர்கள் தான் மாறும். ஒவ்வொரு இடத்துலையும் ஒரு சில இடத்துல முஸ்லீம் கிறிஸ்டின், ஒரு இடத்துல முஸ்லீம் ஹிந்து, இப்படின்னு எல்லா இடங்கள்லயும் ஒவ்வொரு இடத்துலையும் பிரிச்சு பிரிச்சு வச்சிருப்பாங்க. அந்த பிரிச்சு பிரிச்சு வச்சு நீங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது, அதாவது மனிதர்களை யாருமே ஒண்ணு சேர்ந்துடக்கூடாது. நீங்க கடைசி வரைக்கும் அடிச்சுக்கிட்டே தெரிஞ்சா உங்களுக்குள்ளேயே ஒரு பிரச்சனையை வச்சுட்டே இருந்தோம்னாலதான் நீங்க இதுக்கெல்லாம் மேல இருக்க பிரச்சனை, அவனுங்க பண்ற பிரச்சனை உங்களுக்கு தெரியாது. உங்களுக்கு குழப்பத்துக்குள்ளே வச்சிருக்க வரைக்கும் தான் அவன் அங்கே குளங்கனை கொட்டையில மீன் பிடிக்கிறேன்னு சொல்லுவாங்கல்ல, உங்களை குழப்பத்திலே வச்சுக்கிட்டு அவன் மீன் பிடிச்சிக்கிட்டே தான் இருப்பான். நீங்க கடைசி வரைக்கும் எல்லாருமே சண்டை போட்டு அவனுங்களை தான் நீங்க வாழ வச்சுக்கிட்டு இருக்கீங்களே தவிர நீங்க கடைசி வரைக்கும் அழிஞ்சுக்கிட்டு தான் இருக்கீங்க. இது என்னைக்கு உணர்றீங்களோ அன்னைக்கு தான் உங்களை வாழக்கூடிய ஆட்கள்லாம் யாரு, இங்க நடக்கிறதெல்லாம் என்ன அப்படின்ற சிந்திக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு. இந்த ரெண்டுக்கும் இடையில ஒரு உண்மை இருக்கு. அவர் கடவுளும் இல்ல, அவர் இல்லாத ஒரு மனிதரும் கிடையாது, அது ஒரு பொய்யும் கிடையாது. நான் சொல்ல ஒரு விஷயமே அதுதாங்க. இங்க என்ன ஒரு விஷயம்னா இங்க எதுவுமே பொய் கிடையாது. இவங்க சொல்லக்கூடிய வரலாறு புராணங்கள் எதுவுமே பொய் கிடையாது. உடனே பொய்யும் தூக்கி எறிஞ்சாங்க. அதே மாதிரி உடனே அவங்க சொன்னதெல்லாம் உண்மைன்னு சொல்லி எடுத்துக்காதீங்க. அதை கலை ஆராய்ச்சி பண்ணுங்க. ஆராய்ச்சின்றது பேர் வந்து நீங்க ஏதோ பெருசா நினைக்காதீங்க. இதுக்கெல்லாம் விஞ்ஞானம் படிக்கணும், நம்ம பெரிய அறிஞரா புரியும்னா கிடையாது. ஒரு புராணத்தை சொன்னா ஒரு புராண படம் எடுக்கிறாங்கல்ல, அது பார்க்கும் போது உங்களுக்கு புரியுது இல்ல, முருகன் வந்து வானத்திலிருந்து பறந்தாரு, மயில பறந்தாரு, இதெல்லாம் சொல்றவங்க ஏத்துக்கிறீங்க இல்ல? இல்லாத ஒண்ணு இருக்க மாதிரி சொல்லும் போதே நீங்க ஏத்துக்கிறீங்க. விஜய் வந்து ஒரு 100 பேர் அடிக்கிறான்னு சொல்றாங்க, அதே மாதிரி மாவீரன் படத்துல 100 பேர் அடிப்பாருன்னு சொல்லி காட்டுவாங்க, பாத்துருப்பீங்க. இதெல்லாம் ஏத்துக்கிட்டு கைத்தட்டி விசில் அடிக்கிறீங்க இல்ல? இதை நம்பக்கூடிய உங்க மூளை
கொஞ்சம் வேலை செய்வீங்க, கொஞ்சம் வேலை செய்ய என்ன நடக்குது? ஓகே, இந்த வரலாறு இப்படி சொல்றாங்களே, இது லாஜிக்கா? ஒரு பணத்துக்காக இவ்வளவு பெரிய ஞானிகள், இவ்வளவு பெரிய அரச குடும்பங்கள் சண்டை போடுமா? இல்லையே, வாய்ப்பு இல்லையே. அப்ப என்ன காரணமா இருக்கும் அப்படின்னு தேடுங்க. அது கதைகளையும் புராணங்களையும் கொச்சப்படுத்த கூடாது, அந்த புராணங்கள்ல இருக்கக்கூடிய வரலாற்றையும் விட்டுறக்கூடாது. இதை யோசிக்கிறதுக்கு பேர் தான் எனக்கு தெரிஞ்ச பகுத்தறிவு. ஆனா இவங்க சொல்லக்கூடிய பகுத்தறிவுலாம் வேற. உங்களை அந்த பகுத்தறிவுன்ற பேர்ல ஒரு மேல ஒரு மாய உலகத்துல கொண்டு போறாங்க. இதெல்லாம் பொய்ன்னு சொல்லிட்டு மொத்தமா உரம் கட்டி விட்டுறாங்க. இந்த பகுத்தறிவுக்கான அந்த அர்த்தம் இருக்கு பாருங்க, அதையே அவங்க ஒதுக்கி விட்டுறாங்க. இதுதான் விஷயம், புரிஞ்சுக்கோங்க. எல்லாத்துக்கும் ஒரு அஜெண்டா இருக்குங்க. அந்த அஜெண்டாவை செயல்படுத்திட்டு அவங்க பாட்டுக்கு ராஜாவுக்கு வந்துட்டு போய் சேர்ந்துடுறாங்க. எக்ஸாம்பிள் சொல்றேன், இந்த பகுத்தறிவு பகலவர்னு சொல்றாருல, அந்த பெரியார்னு சொல்றோம்ல, அந்த ஈவேரா ராமசாமி அவர்கள் ஈரோட்ல அவங்க அப்பாவோட சமாதி ஒன்று வச்சாரு. அந்த கதையை பத்தி யாருக்கு தெரியும்? ஒரே ஒரு விஷயம் சின்ன ஷார்ட்டா சொல்லிடுறேன். ஈரோட்ல வந்து ஒரு ரயில்வே ஸ்டேஷன் இருக்குல்ல, அந்த இடத்துக்கு எக்ஸ்டெண்ட் பண்ண போறாங்க. அது கவர்மெண்ட் சென்ட்ரல் கவர்மெண்ட் எடுத்துரும் அந்த இடத்த. அது தெரியும், உங்களுக்கே தெரியும், சென்ட்ரல் கவர்மெண்ட் ரயில்வே ஸ்டேஷன் இருக்கும், அது யாரோட இடமா இருந்தாலும் எடுத்துருவாங்க. விவசாய நிலமா இருந்தானே, என்ன நிலமா இருந்தானே, இப்ப பாத்திருப்பீங்களா எட்டு வயசு சிலைக்கு எப்படி எடுக்கிறாங்க, அந்த மாதிரி ஒரு ரயில்வே ஸ்டேஷனுக்கு இடத்த எடுக்க பாக்குறாங்க. அங்க வந்து இவரோட இடம் இருக்கு, ஈவேராவோட ஈவேரா அவர் இருக்காரு, அவருடைய நிலம் இருக்கு. அந்த நிலத்தை பாதுகாக்கிறதுக்கு என்ன பண்றாரு? அவங்க அப்பாவை அவங்களுடைய குளத்துல புதைக்கிற வழக்கமே கிடையாது, எரிக்கிற வழக்கம் தான். அவங்க அப்பா ஏதோ ஒரு விஷயம் மரம் மதம் மாற வச்சு ஒரு வீச்சை கொடுக்க வச்சு அவரை புதைச்சு அந்த இடத்த காப்பாத்தினாரு. தான் சொத்தை காப்பாத்துறதுக்கு ஆத்திகம் நாத்திகம்ன்றதான் தூக்கி எறிஞ்சுக்கிட்டு இதை செஞ்சாதான் செய்ய முடியுமா, அதை பண்ணிருக்காரு அப்படின்னா இவர் சொல்றதுல என்ன நம்பகத்தன்மை இருக்கும்னு நீங்க நினைக்கிறீங்க? நீ கேட்ட ஒவ்வொரு கேள்வியும் என்ன செருப்பாளர்ச்ச மாதிரி இருக்கடா. இந்த ரெண்டு குழந்தைங்களுக்கு அடுத்தபடியா ஒரு பெண் குழந்தை இருக்குன்னு சொல்றாங்க, பேர் அசோக சுந்தரின்னு சொல்றாங்க. உண்மையா? உண்மையா? அதை போய் சொல்ல முடியுமா? தெளிவா அது சொல்லலாம், நமக்குள்ள பேசிக்கலாம் அப்படி சாதாரண ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சொல்லலாம், நமக்குள்ள பேசிக்கலாம் அப்படி சாதாரண ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியாது. சொல்லலாம், நமக்குள்ள பேசிக்கலாம் அப்படி சாதாரண ஜனங்களுக்கு புரிய வைக்க முடியாது. இவர் சொன்ன ஒரு விஷயம் 100% உண்மைதாங்க. அதாவது சிவனுக்கும் பார்வதி இவங்கெல்லாம் பறந்த ஒரு குழந்தை, பெண் குழந்தை ஒன்று இருக்கு, அசோக சுந்தரி அப்படின்னு சொல்லி ஒருத்தன் வந்திருக்காங்க. அந்த விஷயமே எனக்கு இப்பதான் தெரியுது. ஆக்சுவலா நான் வந்து இதான் மேட்ரு, நமக்கு வந்து வெளியே எதை காட்டப்படுதோ அதுதான் பெருசா தெரியும். நீங்கள் நிறைய பேர் பார்த்துருப்பீங்க, பெரிய பெரிய சூப்பர் ஸ்டார்ஸ்லாம் பார்த்துருப்பீங்க. அவங்க வந்து வெளியே என்னென்ன மீடியா காட்டப்படுதோ அது மட்டும்தான் அவங்களுக்கு தெரியும். அவங்களுடைய தனிப்பட்ட வாழ்க்கைன்னு ஒன்று இருக்கும், அது யாருக்குமே தெரியாது. உள்ள டீட்டெயிலாக அப்படி நோண்டி பார்த்தா இதெல்லாம் இருக்கா அப்படின்னு தெரியும். இப்போ சுஜித்ரா வந்து லீக் பண்ணிட்டு இருக்காங்கல்ல, அந்த மாதிரி சொன்னால் தான் நமக்கு தெரியும், இல்லைனா தெரியவே தெரியாது. ஏன்னா மீடியா என்ன சொல்லுதோ அதை நம்ம ஏற்றுப்போம். இப்போ மீடியா அந்த டைமிங்கில் அரச குடும்பத்துலேருந்து அந்த நண்பர் அடிச்சுட்டு வந்து சொல்லுவாங்க, இல்லை இல்லை கதை சொல்லுவாங்க, இல்லை அந்த நாடகம் நடத்துவாங்க, தெருக்கூத்தலாம் நடத்துவாங்க, அது மூலியமாக தான் நமக்கு வரலாறு புரியும். கேம் ஆஃப் த்ரோன்ஸ் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும். கேம் ஆஃப் த்ரோன்ஸில் கேம் ஆஃப் த்ரோன்ஸில் சைடில் இங்கே போர் நடந்துட்டு இருக்கும், அந்த போரை வந்து இமிடேட் பண்ணி ஒரு நாடகம் தெருக்கூத்துலாம் போடுவாங்க. அந்த தெருக்கூத்துல ரகசியத்தை கடத்துறாங்க. அது அந்த போரையும் அந்த சண்டையும் யார் நேரில் பார்த்துருக்க மாட்டாங்கல்ல. ஸோ அதை தெரிஞ்சுக்கிட்டு வந்து ஒரு சில கலைஞர்கள்லாம் அப்போவே கேம் ஆஃப் த்ரோன்ஸில் அப்போ அதெல்லாம் கற்பனை தானே நினைப்பீங்க, அது வேற விஷயம், அதை அப்புறம் பேசுவோம். ஸோ அந்த இதில் நடக்கும்போது தெருக்கூத்து போட்டு அந்த நடந்தது அப்படியே நாடகமாக காட்டுவாங்க மக்களுக்கு, தெரியாத மக்களுக்கு, அதை பார்க்காத மக்களுக்கும் நாடகமாக போட்டு காட்டுவாங்க. இந்த நாடகத்தில் நீ என்ன தெரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறவே அந்த நாடகத்தை கண்ட்ரோல் பண்ணனா என்ன பண்ணுவீங்க? அங்கே நடந்த வரலாறு ஒன்றா இருக்கும், உங்களுக்கு சொல்லக்கூடிய வரலாறு ஒன்றா இருக்கும். இப்படி தான் சினிமாவும் சரி, வரலாறும் சரி, படிக்கிற புத்தகமும் சரி, எல்லாத்தையும் நான் வந்து குறை சொல்ல முடியாது. ஏன்னா சொல்ல இடத்துல நம்ம இல்லை, சொன்னோம்னா நம்ம இங்கே இருக்கவும் மாட்டோம், அது வேற விஷயம். பார்வதி இறந்து போனாங்கல்ல, அவங்களுக்கு வெறும் ஒரு பெண் குழந்தை தான், அசோக சுந்தரின்னு. அந்த அசோக சுந்தரியை வந்து கல்யாணம் பண்ணது வந்து நவகிரகங்கள் 9 ஓட்டும்போது, அந்த புதன்ற வந்து சந்திரனுடைய பையன், சந்திரன்ற ஒரு பெரிய வடநாட்டுல ஒரு பெரிய ராஜா, அவங்களுக்கு வெவ்வேறு பேர் இருக்கு, ஆனா ஒரு பெண் குழந்தை. சிவன் பார்வதி அசோக சுந்தரி, அசோக சுந்தரி திருமணம் பண்ணது புதன், புதனுடைய அப்பா வந்து சந்திரன், சந்திரன். இப்ப நீங்க சந்திரன் சொன்ன நிலா அப்புறம் புதன், புதன் கிரகம் அப்புறம் கிடையவே கிடையாது. அந்த பேர் தாங்கி ஆட்கள் இப்போ கூட புதன் கிரகமா 9 கிரகம் வச்சு வழிபடுறீங்க, அப்போ இவர் தானே வழிபடுறோமா? கெட்டையவே கிடையாது, ஆனால் அப்படி வழிபட வச்சிருக்காங்க. வரம் ரகசியம் பேரு, வரலாறு பேரு, அந்த பேர்களை அவங்க வச்சுக்கிறாங்க. இப்போ நான் கதிர்ன்ற பேர் இருக்கு, முருகனுக்கு ஒரு கதிர்னு பேர், கதிர் கிராமம்லாம் முருகன் தான் உருவாக்கினாப்புல, நீங்க சொல்ற மாதிரி கந்தன் உருவாக்கினாப்புல. இப்போ நான் கதிர், எங்கள் அப்பா பேர் கதிரவராஜ் தான் என் பேரு. ஸோ கதிர்ன்ற பேர் இருக்கும்போது இப்போ நான் வந்து முருகன் ஆயிடுவேனா? அவர் பேரை வச்சிருக்காங்க. இப்போ கார்த்திக்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, மாயக்குமார் இந்த வீடியோ போடுறாருல, அவர் பேர் கார்த்திக், கார்த்திகேயன் முருகன் பேர் தானே, அப்போ அவர் முருகன் ஆயிடுவாரா? இமிட்டேட் பண்ணி வைப்பாங்க. அப்போ அந்த புதன் கிரகம் ஒன்று இருக்குன்னா அந்த ஆளுமைக்குரிய ஒரு ஆட்கள் இருந்திருப்பாங்க. குரு புதனுக்கான அதிபதியார், குரு ஞானமுடைய ஒரு ஆள், அந்த புதன் கிரகத்தோட ஆற்றல பெறக்கூடிய ஒருத்தர் இருக்கான், அவன் ஒரு டைம்ல இருந்திருப்பான், அவன் பேர் புதன், அந்த பேர் வச்சு அதோட கனெக்ட் பண்ணியிருப்பாங்க. அது அப்படியே கடைசி கடைசி அதை எடுத்து இமிடியேட் பண்ணி வைக்கிறாங்க. இப்போ சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இருக்காருன்னா சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் மாதிரி வரணும்டா அப்படின்னு சொல்லிட்டு ஒருத்தர் ரஜினியும் பேர் வைக்கிறாங்கல்ல, அந்த மாதிரி தான் விஷயமே. இது நமக்கு என்ன ஆகி போயிருந்ததுன்னா, கடைசி நீங்கள் யாரை பார்க்குறீங்களோ அவங்க தான் உண்மையான ஆள்னு நினச்சிடுறீங்க. சூப்பர் ஸ்டார்ன்ற பட்டம் யாருக்குன்னா முதல் ஒரு சூப்பர் ஸ்டார் இருந்தார்ல, அவரோட பட்டம் தான்.
கடைசி கடத்தி கொண்டு வந்து கொடுத்துட்டு இருக்காங்க. ஒருத்தன் வரலாறு இப்படிதான் கடத்தப்படுது. நீங்க கடைசி வரத்தான் பாக்குறீங்களே தவிர முதல்ல என்ன இருந்துச்சுன்றது பார்க்க மாட்டீங்க. அதனாலதான் அவங்க வரலாறு ஈஸியா கடத்திட்டு போயிடுறாங்க. பாண்டியர்கள் இந்த ரெட்ட மீன் சின்னத்தை உருவாக்குனதே வந்து முருகன். எங்க அப்பா ஒரு பாண்டியன், நான் ஒரு பாண்டியன். அப்பா பெரிய பாண்டி, நான் சின்ன பாண்டி. அப்பா பேரு உக்கிர பாண்டியர், நான் வந்து உக்கிர குமார பாண்டியன். இரட்டை மீன் சின்ன பாண்டியர்களுக்கு வரும்ல, அதுக்கு ஒரு விஷயம் பேசுவார். இந்த வீடியோட ஃபுல் லிங்க் நான் கீழே கொடுக்குறேன், அதை நீங்க பாத்துக்கங்க. அதை நீங்க பார்க்கும்போது கொஞ்சம் டீட்டெயிலா தெரியும். நம்ம அதோட நுணுக்கத்தை சொல்லிடுறோம், அதை நீங்க வச்சு நீ படிச்சு போயிருங்க. நீ பெரிய பாண்டியன், சின்ன பாண்டியன், அப்பாவும் மயனும் அப்படி இருக்காங்கன்னு சொல்றான். இதே மாதிரிதான் அவர் சொல்லுவார், இந்த மீனை சின்னம் உருவாயிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு வேற மாதிரி ஒரு உருட்டு விட்டுவாரு. டிசிபி சொல்றது நூத்துக்கு நூறு பொய்ன்னு நான் சொல்லவே மாட்டேன். அவங்களுக்குலாம் ரகசியம் தெரிஞ்சு அந்த ரகசியத்தை திரிச்சு மறைச்சு வேற மாதிரி கொண்டு போயிட்டு இருக்காங்க. எல்லாத்தையும் நீங்க நோட் பண்ணி பாருங்க. சப்தகன்னி முருகன், இந்த முருகனை பேஸ் பண்ணி தான் அவர் மொத்தமா நகர்ந்து போயிட்டே இருப்பாரு. முருகையம் வந்துருச்சு, முருகையம் வந்துருச்சுன்னு ஒரு சில கூட்டம் உருவாயிருச்சு. நிறைய பேர் பேசிட்டு இருக்காங்க, இப்போ முருகன் வரப்போறாரு. இந்த முருகன் வரல, முருகு வர போறாரு. அதை மறைக்கிறதுக்கு கந்தனுக்கான முன்னெடுப்பு பண்றாங்க. திடீர்னு முருகன் ஏன் இவங்க என்னத்தை தேடி இருக்காங்க என்ன உலகம் முழுக்க? அந்த முருகாற்றல் எடுக்கக்கூடிய ஆட்டெல்லாம் யாரெல்லாம் இருக்காங்க? அந்த யூனிக்கான ஆட்கள்லாம் யார் இருக்காங்க? அவங்க எல்லாம் தேடி தேடி காயடிச்சு இருக்காங்க. அதுக்கு அது நடக்கும். ஒரு இப்போ இலங்கையில் ஒரு போர் நடக்குதுன்னு வச்சுக்கோங்களேன், போர் நடக்கும்போது பல பேரை ஜெனோசைட் பண்ணியிருப்பாங்க. ஒரு சில குடும்பங்கள்லாம் இன்னும் அங்கெல்லாம் சர்வே பண்ணி வாழ்ந்துட்டு இருப்பாங்க, அவங்களாம் தேவையற்ற மக்கள். ஆனால் ஒரு சில சமூகம் அழிஞ்சே போயிருக்கும். காரணம் என்னன்னா, இவங்க இவங்க ஆட்கள்லாம் அந்த மரம ஒத்தவங்க, அவங்க எடுக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்கு, இவங்க தூக்கி போடுன்னு சொல்லி ஒரே கல்ல 10-15 மாங்க அடிப்பாங்க. எல்லாத்தையுமே நான் டீட்டெயிலாக சொல்ல முடியாது. நான் இதுலேயே ஒரு ஸ்பார்க் கொடுத்துட்டேன், இதை பிடிச்சி போங்க. ஒரு இடத்துல ஜெனோசைட் பண்ணுறாங்க, ஒரு இடத்துல அழிக்கிறாங்க அப்படின்னா அதுக்கான காரணம் காரியங்கள் இருக்கு. எதுவுமே இங்கே காரண காரியமின்றி நடக்கிறதே இல்லை. இங்கே காரண காரியமின்றி எதுவும் நிகழ்வதில்லை காஷ்மோரா. 7 ஜென்மத்தின் பிறவி பயனும் தவமும் சிவாஜி கணேசன் நடிச்சது கூட ஒரு பார்த்திருப்பீங்க. மீனவ பெண்ணா அவங்க நடிச்சிருப்பாங்க, மீனாட்சி. இவங்க வந்து அதெல்லாம் பார்த்திருப்பீங்க, படத்திலேயே பார்த்திருப்பீங்க. மீனவ பெண்ணா இருந்தாலும் மீனாட்சி, பாண்டியர் வம்சத்தை சேர்ந்தது, பாண்டிய பாண்டியரோட இளவரசி தான், மதுரை பாண்டிய மன்னர் தானே, இதேதான் குமரி கண்டமோ. அந்த மீனவத்துல பண்ணவங்கதான் மீனாட்சி. அவங்கள கல்யாணம் பண்ணிட்டு வருதான் சிவன். மீனாட்சி கல்யாணம் பண்ணலாம், மீனவருக்கு தலைவராக முடியாது. மீனாட்சின்னு ஏன் பேர் வந்தது? மீனாட்சின்றது மீனவச்சின்னு அர்த்தம். மீனவச்சி தான் மீனாட்சி. சோ இந்த மீன் சின்னம் அப்படின்றது வந்து இரட்டை மீன் அப்படின்றது வந்து என்ன சொல்றாங்க, அப்பா பையன் சொல்றாங்க. ஓகே, இப்போ அப்பா பையனா இருக்காங்க. குமரிக்கண்டத்திலேயே முருகன் சிவன் வாழலையே. நீங்க சொல்றபடி பார்த்தா இந்தியாலையும் தமதுரமா இங்கேதான் வாழ்ந்திருக்காங்க, இங்கேதான் நடந்திருக்கு. அப்போ குமரிக்கண்டத்துலயும் இந்த கனெக்ஷன் வருது. குமரிக்கண்டத்துல வாழ்ந்தவங்க பாண்டியர்கள்னு சொல்றாங்க, அங்கேயும் பல வரலாற்று சோடுகள் இருக்கு. அப்ப குமரிக்கண்டத்துல இருந்த அந்த ரெண்டு சின்னத்துக்கு என்ன காரணம் இங்கே நீங்க கேட்டீங்கன்னா அவங்களுக்கு அவங்க மாட்டிப்பாங்க. குமரிக்கண்டம்ன்றது இல்லைன்னு ஒத்துக்க முடியாது, அங்க இருந்தவங்க பாண்டியர்கள்ன்றது இல்லைன்னு சொல்ல முடியாது. அப்போ அப்போ பாண்டியர்கள் ரெண்டு மீன் சின்னம் குறிச்சிருப்பாங்க. அந்த பாண்டியர்கள் அந்த ரெண்டு சின்னத்துக்கு என்ன அர்த்தம் இதை கேளுங்க. இங்கேதான் ரகசிய மாட்டோம். அந்த ரெண்டுன்னா என்ன? அது ரெண்டையும் பிரிச்சு பாருங்க. லெவன் மாதிரி தெரியுமே, லெவனில் என்ன அர்த்தம் 5 அருன்னு தெரியும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு. இதை ரகசியம் கடத்தப்படுது. 18 எல்லாரும் பாருங்க, திவ்ய தேசங்கள்னு சொல்லிட்டு சக்தி பீடங்கள் இப்படிலாம் சொல்லிட்டு 18 கட்டுறாங்க. எப்படின்னா 18 கிடையாது, 108, 108, 10008 எப்படிங்கிற மாதிரி 8 கொண்டு போவாங்க. கூப்பிட்டா 9 ஆளுமை குறியீடு, பிரபஞ்சத்தின் யூனிவர்ஸ் கீ. 18 கந்தனு குறிச்சது, RCB கேப்டன், அதாவது முன்னாள் கேப்டன், இப்போ ஆட்ட நாயகன் விராட் கோலி. 18 பாலு, 18ஆம் தேதி எல்லாமே அடிச்சு தூக்கி மாஸ் பண்ணாயெல்லாம். இந்த 18 ரகசியம் என்ன? அதுக்கு ஒரு டெப்த் இருக்கு, அந்த நம்பருக்கு ஒரு வேவ் இருக்கு, அந்த வேவ் தான் இங்க விஷயமே. 18 ஆளுமை, 13 சுழற்சி. இதை நான் ஒரு போஸ்டாவே போட்டிருப்பேன், பார்த்துருப்பீங்க. அப்பா புள்ளன்ற ஒரு மைண்ட் வந்து அதிகமாகி போச்சு, ஃபேமஸ் ஆகிட்டாங்க. அதனால அந்த அதுதான் அந்த மீன் சின்னம் வந்ததுக்கு காரணமாக இருக்க முடியும். இப்போ இந்த காரணத்தினாலதான் அந்த மீன் சின்னம் கொடுக்கலான்றாங்க. இப்போ இவர் பேசுறதுமே முழுமையான வரலாறு கிடையாது, ஒரு சான்றாக எடுக்கிறோம். இவருடைய 40 வருஷமோ இல்லை ஏதோ ஒன்று இவருக்கு தெரிஞ்ச விஷயத்தை கொண்டு வர்றாரு. கொண்டு வரதுக்குள்ளே உண்மை இருக்குது. அந்த உண்மையை மட்டும் நான் ஃபில்டர் பண்ணி எடுத்து நமக்கான தேவைகளை என்ன மக்களுக்கு சொல்ல முடியுமோ சொல்லிக்கிட்டு இருக்கோம். இவ்வளோதான் விஷயமே. அவங்கள எடுத்து சொல்கிறோன்றது அவர் சொல்கிறது எல்லாமே 100% உண்மை. இதான் வரலாறு, அப்படி கிடையவே கிடையாது. இங்கே சொல்கிறது எவனுமே 100% வரலாறு சொல்ல முடியாது. ஏன்னா யாருமே அங்கே வாழ்ந்து பார்க்கல, யாருமே உண்மையான வரலாறு படிக்கலை. உண்மையான வரலாறு தெரிஞ்ச ஒரே ஒரு ஆள், ராணி. ராணி தான் எல்லா உண்மையும் பார்த்துச்சு, எல்லா சுழற்சியும் பார்த்துருக்கு, எல்லா அழிவையும் பார்த்துருக்கு. இதுக்கு இன்னொரு ஆள் இருக்கணுமே, ராணி மட்டுமா இருக்காங்க அப்படின்னா அங்கே தான் காக புஜண்டர் தோத்து வராரு. ஈஜிப்ட் அந்த காகத்தோட வந்துருப்பார்ல கான்ஷு, அவர் வராரு. இதோட இந்த வீடியோ முடிஞ்சிருச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருச்சுன்னா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காம பெல் ஐகானை ஆல் போட்டு இந்த வீடியோ உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்லாம் ஷேர் பண்ணுங்கள். அடுத்த வீடியோ சந்திக்கலாம். பாக்கிய நான் விட்டு வச்ச பாக்கிய, எங்கேயோ எப்படியோ நிம்மதியாக வாழ்ந்துட்டு அந்த சின்ன பேராசையில நான் விலகி வந்த பாக்கிய. அந்த பகை எவ்வளவு யுகம் ஆனாலும் தொடுத்துட்டே இருக்கும்.
அதை மொத்தமா முழுசா முடிச்சிடணும். நான் முடிக்கணும், முடிச்சிடுறேன். ரொம்ப நாள் கழிச்சு மறுபடியும் ஆட்டத்தை ஆரம்பிச்சிருக்கா இல்ல, பதிலுக்கு நம்ம ஆட்டத்தை காட்ட வேண்டாம். இத்தனை நாள் இருந்த மாதிரி ஒதுங்கி இருந்துருவோமே. நாம இத்தனை நாள் ஒதுங்கி இல்ல, வாயிலுக்கு நேரம் பார்த்து பதுங்கி இருந்தோம். இதான் நேரம், இந்த பேட்டை வாயில நேரம்.